அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 11/11/2023 சோபகிருது வருடம் ஐப்பசி மாதம் 25 நாள் சனிக்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 முதல் 1:15 வரை, மாலை 9:30 முதல் 10:30 மணி வரை. ராகு காலம் 9:00 10:30 மணி வரை. குளிகை 6:00 7:30 மணி வரை. யமகண்டம் 1:30 முதல் 3 மணி வரை. இன்று உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 6:11 துலாம் நட்சத்திரத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். ஸ்ரீ வாராகி தேவியின் அருளால் இந்தியாவின் சிறந்த ஜோதிடர் பவன் நம்பூத்ரி அவர்களால் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுகிறது. கணவன் மனைவி பிரச்சனையா, உறவில் சிக்கலா, மன அழுத்தமா, பண பிரச்சனையா, திருமண பிரச்சனையா, காதல் விவகாரமா, கடன் தொல்லையா, மாமியார் மருமகள் பிரச்சனையா, விவாகரத்து பிரச்சனையா, வியாபார பிரச்சனையா, மேலும் ஜனவசியம், மாயமந்திரம் இது போன்று அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் நேரடியாகவும் தொலைபேசியின் மூலமாகவும் சிறந்த முறையில் ஸ்ரீ வாராகி தேவியின் ஜோதிட நிலையத்தில் தீர்வு சொல்லப்படுகிறது. மேலும் உங்களுடைய ஜோதிட பலன்கள் ரகசியமான முறையில் பாதுகாக்கப்படும். உங்களுடைய பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான சாதகமான பலன்கள் அமையக்கூடிய நாளாக அமைகிறது. இது உங்களுக்கு கடின உழைப்பின் மூலியமாக சாத்தியப்படும். இன்று உங்களது பணியை பொறுத்தவரை பணி திறமைகளை உங்கள் மேலதிகாரிகள் பாராட்டுவார்கள். சக பணியாளர்களுடன் நல்லுறவு காணப்படும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் ஒற்றுமையாக இருப்பீர்கள். இதனால் உங்களுக்கு மன திருப்தி ஏற்படும். உங்களது துணைக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் நாளாக அமைகிறது. நிதிநிலைமையை பொறுத்தவரை எதிர்பாராத பண வரவு காணப்படும். இதனால் உங்கள் சேமிப்பு உயரும் நாளாக அமைகிறது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக இருக்கும். தியானம் மேற்கொள்வதன் மூலமாக ஆரோக்கியத்தை சிறப்பானதாக மாற்ற முடியும். ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்று உங்களுக்கு மன குழப்பம் காணப்படும் நாளாக அமைகிறது. இதனால் ஆரோக்கியமற்ற மனநிலையும் உங்களுக்கு வேதனையை ஏற்படுத்தலாம். பிரார்த்தனை மற்றும் இசை கேட்டல் நல்லதொரு பலனை கொடுக்கும். பணியை பொறுத்தவரை இன்று பணியிடத்தில் சில சவால்கள் நிறைந்திருக்கலாம். சிறப்பாக திட்டமிட்டு பணியாற்றினால் உங்களது செயல்திறன் சிறப்பான நிலையில் இருக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை பதட்டமான மனநிலையை துணையிடத்தில் காண்பீர்கள். இது உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கலாம். நிதிநிலைமையை பொறுத்தவரை பண வரவு குறைந்து காணப்படுகிறது. பிரியமான ஒருவருடைய ஆரோக்கியத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கவனம் செலுத்த வேண்டிய நாளாக அமைகிறது. செரிமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. சர்வீத உணவு சிறந்த பலனை பெற்றுக் கொடுக்கும். மிதுனம் ராசி நண்பர்களே, இன்று உங்களது வருத்தங்களை ஒதுக்கி தள்ளுங்கள். அமைதியாக இருக்க வேண்டும். வெற்றிக்கான முயற்சியை எடுக்க வேண்டும். பணியை பொறுத்தவரை செயல்திறனில் இன்று அதிருப்தி காணப்படலாம். அதிக பணிகளை கையாள முறையாக திட்டமிட வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் உணர்ச்சி வசப்படுவீர்கள். இதனால் இருவருக்கும் இடையே பாதிக்கப்படலாம். நிலைமையை பொறுத்தவரை ஏமாற்றத்தை அளிக்கக்கூடியதாக இருக்கலாம். சேமிப்பது கடினமாக காணப்படும். தாயினுடைய உடல்நலத்திற்காக பணத்தை செலவு செய்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் பல்வழியால் அவதிப்பட நேரிடலாம். தகுந்த சிகிச்சை மேற்கொள்வது மிகவும் நல்லது. கடகம் ராசி நண்பர்களே, இன்று சிறிய முயற்சிகளில் பெரிய விஷயங்களை சாதிப்பீர்கள். உங்களிடம் இன்று நம்பிக்கை நிறைந்து காணப்படும் நாளாக அமைகிறது. பணியை பொறுத்தவரை முக்கிய சந்திப்புகளில் பங்கு பெற நேரிடலாம். மேல் அதிகாரிகள் இந்த சந்திப்பில் நீங்கள் பங்கு பெறும் முறை, கருத்து மற்றும் உங்களது தகவல் பரிமாற்றத்தை கண்டு ஈர்க்கப்படுவார். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் நட்புடன் பழகுவீர்கள். இதனால் உறவில் மகிழ்ச்சி நிலவும். நிதிநிலைமையை பொறுத்தவரை கடின உழைப்பு மற்றும் முயற்சி மூலமாக பண வரவு காணப்படலாம். புதிய முதலீடுகளை செய்ய முடியும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய மகிழ்ச்சி காரணமாக உங்களது ஆரோக்கியத்தை ஸ்திரமாக பராமரிப்பீர்கள். சிம்மம் ராசி நண்பர்களே, உங்களது முயற்சிகளில் வெற்றி காண நீங்கள் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும். ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு ஆறுதலையும் திருப்தியையும் பெற்றுக் கொடுக்கும். பணியை பொறுத்தவரை மேல் அதிகாரிகளுடன் நல்லுறவு காணப்படாது. அவர்களால் சில தொல்லைகள் காணப்படலாம். இது உங்களுக்கு கவலையை பெற்றுக் கொடுக்கலாம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் தேவையற்ற வார்த்தைகளை பேசுவதை தவிர்க்க வேண்டும். இதன் மூலமாக நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்த முடியும். நிதிநிலைமையை பொறுத்தவரை தேவையற்ற செலவுகள் அதிகமாக காணப்படலாம். அதனால் பணம் அதிகமாக செலவாகும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் காணப்படலாம். எனவே எண்ணெய் பதார்த்த உணவுகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது.
கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் பதட்டப்படாமல் சமநிலையோடு இருங்கள். உங்களது வளர்ச்சியில் ஏற்படக்கூடிய தடைகளை நம்பிக்கையோடு சமாளிக்க வேண்டும். பணியை பொறுத்தவரை பணி காரணமாக உங்களது பணிகளை அதிக குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது. சக பணியாளர்களுடன் நல்லுறவு காணப்படாது. நீங்கள் சந்திப்புகளில் கலந்து கொள்வதில் மும்முரமாக இருப்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சிறு பிரச்சனை காரணமாக தவறான புரிந்துணர்வு காணப்படலாம். இதனை போக்க மனம் திறந்து பேச வேண்டும். இதன் மூலமாக நல்லுறவை ஏற்படுத்தலாம். நிதிநிலைமையை பொறுத்தவரை பணம் சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல் குறைந்து காணப்படும். பணத்தை கவனமாக கையாள வேண்டும். அதிக செலவுகள் காணப்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மிதமான ஆரோக்கியம் காணப்படும். கால்வழி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களது சூழல் நீங்கள் விழிப்புடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டும். தியானம் உங்களுக்கு சிறந்த நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும். இன்று நம்பிக்கை அணுகுமுறை மேற்கொள்வது நல்லது. பணியை பொறுத்தவரை அதிக பணிகள் காணப்படலாம். பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க முறையாக திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான உறவில் நல்ல புரிந்துணர்வும் நல்லிணக்கமும் ஏற்பட நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும். நிதிநிலைமையை பொறுத்தவரை பயணத்தின் போது பண இழப்பு காணப்படுகிறது. பணத்தை கவனமாக கையாள வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தலைவலி மற்றும் கால்வலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. அமைதியான போக்கு சிறந்த நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கலாம். விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்று வெற்றிகளை பெற்றுத்தரக்கூடிய உறுதியான முடிவுகளை எடுப்பீர்கள். கடினமான பணிகளை எளிதாக முடிப்பீர்கள். உங்களது நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். பணியை பொறுத்தவரை உங்களது திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். இதனால் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இனிமையான தருணங்களை அனுபவித்து மகிழ்வீர்கள். இருவரும் பரஸ்பர கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதன் மூலமாக நல்ல புரிந்துணர்வு ஏற்படலாம். நிதிநிலைமையை பொறுத்தவரை நிதிநிலைமை சிறப்பானதாக இருக்கும். ஆற்றல் அதிகரிக்கும். வங்கி இருப்பு அதிகரிக்கும். இதன் காரணத்தால் நீங்கள் பயனுள்ள முதலீடு செய்ய நினைப்பீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் மற்றும் மன உறுதி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. தனுசு ராசி நண்பர்களே, இன்று மகிழ்ச்சியான நிகழ்வுகள் உங்களுக்கு ஏற்படலாம். உங்களது முன்னேற்றத்திற்கான நேரம் செலவு செய்வீர்கள். இதனால் உங்களது முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். வெற்றிக்கு சாதகமாக இருக்கும். பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் நல்ல பலனளிக்கும் வகையில் சாதகமானதாக இருக்கும். பணிகளை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை இனிமையான வார்த்தை மூலமாக உங்களது துணையுடன் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும். இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வும் அன்பும் காணப்படும். நிதிநிலைமையை பொறுத்தவரை பணவரவு அதிகமானதாக இருக்கும். சிறிய கடன் வகையில் இன்று பணத்தை பெறுவீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் மற்றும் மன உறுதி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. மகரம் ராசி நண்பர்களே, இன்று கோவில் சென்று சம்பிரதாய முறைப்படி வழிபாட்டில் ஈடுபடுவீர்கள். இதன் மூலமாக அமைதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும். இன்று முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தள்ளி போடுவது நல்லது. பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் அதிகமாக காணப்படும். முறையாக திட்டமிட்டு ஒழுங்கமைப்பதன் மூலமாக சிறப்பான பணிகளை கையாளலாம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இன்று தகவல் பரிமாற்ற சிக்கல் காணப்படலாம். அனுசரித்து புரிந்து கொள்வதன் மூலமாக நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முடியும். நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று செலவுகள் அதிகமாக இருக்கும். உங்களது தேவைகளை பூர்த்தி செய்ய சிறிய அளவில் கடன் வாங்குவீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண் எரிச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. கண் சிகிச்சை மேற்கொள்வது நல்லது. கும்பம் ராசி நண்பர்களே, இன்று நீங்கள் கவலையுடன் காணப்படுவீர்கள். இதனால் உங்களது சிறப்பாக செயலாற்ற இயலாது. உங்களது செயல்களை சாதாரண போக்கில் எடுத்துக்கொள்வது நல்லது. பணியை பொறுத்தவரை தன்னம்பிக்கை குறைந்து காணப்படுவதால் சிறப்பாக பணியாற்ற இயலாது. முறையாக திட்டமிட்டால் பணிகளை சிறப்பாக கையாளலாம். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களிடம் இருக்கக்கூடிய மன உறுதி குறைந்து காணப்படும். இதனை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள். இன்று உங்களது உறவின் நல்லிணக்கம் பாதிக்கப்படலாம். நிதிநிலைமையை பொறுத்தவரை நிதிநிலைமை ஏமாற்றத்தை அளிக்கக்கூடிய வகையில் இருக்கலாம். உங்களது தேவையானவை பூர்த்தி செய்தும் சேமிப்பதும் கடினமானதாக இருக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முதுகுவலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. தகுந்த மருத்துவ சிகிச்சை மற்றும் மருந்து மூலமாக குணமாக முடியும். மீனம் ராசி நண்பர்களே, இன்று உங்களது அர்ப்பணிப்பு மற்றும் முயற்சி மூலமாக முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்கும். உங்களது திறமைகளுக்கான புகழை பெறுவீர்கள். இன்று உங்களுக்குள் மறைந்திருக்கக்கூடிய ஆற்றல் வெளிப்படும். பணியை பொறுத்தவரை திடமான முயற்சி மூலமாக நீங்கள் சாதகமான பலன்களை பெறலாம். திறமை மற்றும் தகுதி காரணமாக இன்று நீங்கள் சிறப்பாக பணியாற்றுவீர்கள்.
குடும்பத்தை பொறுத்தவரை உற்சாகமான போக்கை கடைபிடிப்பதன் மூலமாக துணையுடன் அன்பான தருணங்களை அனுபவிக்கலாம். இதனால் இனிமையும் மகிழ்ச்சியும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சிறப்பானதாக காணப்படும், சேமிப்பும் அதிகமாக காணப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சிறந்த ஆரோக்கியம் காணப்படுகிறது. உங்களது மன உறுதி காரணமாக இன்று திடமாக காணப்படுவீர்கள். என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.